ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிகோக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா சுட சுட ஹெல்த்தியான போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா சத்தாக தெம்பாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான போண்டா தான், எண்ணெயும் அந்தளவுக்கு உரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நிஜமாலுமே இதுக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய போண்டான்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஊற வைக்க மட்டும் டைம் ஆகும். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதோட அளவு வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் கடலைப்பருப்பு. அது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேன், தோல் நீக்கிய உளுந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிடுங்க, ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துருங்க. கழுவுனதுக்கு அப்புறமா இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அல்லது 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட ஊறிடும். பாருங்க, இப்போ ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன், நல்லா ஊறிடுச்சு. முன்னாடியே இப்படி ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டி நம்ம சுட வேண்டியதுதான். இப்போது இது கூட கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். போண்டா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. லைட்டாக தட்டினிங்கன்னா அந்த தோல்லாம் வந்துடும். அப்போ எடுத்துகிட்டு நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். சோம்பு 1 டீஸ்பூன் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஜீரணம் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து சும்மா கம்மியாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு கிரைண்டரில் ஆட்டிடலாம். உங்களுக்கு கிரைண்டர் கழுவுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் கூட இதே மாதிரி போட்டு ஆட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறன்னு அரைச்சா போதும், 10 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா புசு புசுன்னு நல்லா மாவும் நல்லா உப்பி வரும். இப்போ மாவை நம்ம வலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும். தண்ணி இந்த அளவு விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, போண்டாவுக்கு என்னென்ன பொருள் போடுறோமோ அதே தான். பச்சை மிளகாய் 2-3 இது கூட நான் சேர்த்துருக்கேன். கூடவே அரிசி மாவு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு. நல்லா கலந்தாச்சு, இப்போ ஆயில் வந்து நமக்கு சூடாக இருக்குது. ஆயில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ போண்டா சின்ன சின்னதாக எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவு போட்டு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். 2 பக்கமாக திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ எடுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு, நிறம் மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா ஆரோக்கியமான போண்டா தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு போண்டா நான் பிச்சு காட்டுறேன், பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஜெனிகுக் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.